ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல் ஹீல்ஸ். நான் நல்லா இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யார் கண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்க இல்லை ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சிக்காத அண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய காரோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரோட டயர்ஸ் பற்றி தான். காருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே காரோட டயர்ஸ் தான் இல்லையா. நம்ம சேஃப்டியாக இருக்கட்டும், காரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே காரோட டயரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த டயரை எப்படி சேஃப்டியாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணணும், வீல் பேலன்ஸிங் செக் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் கிரிப்பு. நீங்கள் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா, கார் வழுக்காமல் போகணும் அப்படின்னா அந்த பட்டன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ பட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் தேய தான் செய்யும். ஸோ அப்படி தேய தேய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது டயர் போட வேண்டாம், இந்த டயரை அப்படியே உள்பக்கமாக திருப்பி போட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க பட்டன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு லைஃப் திரும்ப எக்ஸ்ட்ராவாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு காரோட டயரோட லைஃப்ங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும், எக்ஸாக்டாக 5000 இல்லை, ஸோ ஒரு 5000த்துக்குள்ளேருந்து 6000த்துக்குள்ளே மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ உள்ளே வெளியே அண்ட் பின்னாடி உள்ள ரெண்டு டயரை முன்னாடி உள்ளதை பின்னாடி இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டே இருக்கணும். ஸோ இதாங்க ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராப் ஹேண்டில்ஸ்ங்கிறது உங்கள் எல்லா கார்லையுமே இருக்கும். ஸோ இது நம்ம அப்படி பிடிச்சா அப்படி கீழே வரும், அண்ட் விட்டோம்னா அகைன் மேலே போயிடும் இல்லையா. ஸோ இது எப்பயுமே இப்படி கீழே பார்த்துருக்க மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிறீங்கன்னா, எஸ் வைக்க முடியும். அது எப்படின்னா, உங்கள் காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு மேலேருந்து அப்படி கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே நின்றுங்க. ஸோ இவ்வளோ தான் ஈஸியான விஷயம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மேலே அப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பனு க்ளோஸ், அவ்வளோதான். அடுத்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அடுத்த ஒரு ஹிடன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் காராகட்டும் மேனுவல் காராகட்டும் எதானாலுமே பெடல்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ என்னோடது வந்து ஒரு மேனுவல் காரு. ஸோ அதனால் கிளச் இருக்குது, பிரேக் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது. ஸோ இது மூணுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் மட்டும் கொஞ்சம் உள்ளே இருக்குது, தெரியுதா. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருந்தீங்கனாலே பிரேக் இருக்கும், பிரேக்கை தாண்டி ஆக்சிலேட்டர் கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆங்கிள் வந்து ரொம்ப பெயின் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸில் நம்ம பிரேக்கை விட ஆக்சிலேட்டர் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பிரேக் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம், பட் அதை காட்டிலும் நம்ம ஆக்சிலேட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் இப்படி கால் வச்சிருக்கும் போது நம்ம கால் வந்து ரொம்ப அப்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். அண்ட் இதுவும் போக நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போதில் அந்த அளவுக்கு அப்ரைட்டாகவே இருக்காது. ஸோ நல்லா சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும் போதில் கூட ஆங்கிள் அந்த அளவுக்கு வலிக்காது. அதுவே பிரேக் யூஸ் பண்ணும் போதில் இங்கே பாருங்கள் நல்லா மேலே அப்படி காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பெயின் வரும். ஸோ அதுக்காண்டி தான் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்களோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஓன் பண்ண காராக இருந்தாலுமே ஸ்க்ராச் உள்ளதுக்கு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படி தானே. ஸ்க்ராச் உள்ள தான் மனசு வலிக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போதில் விண்டோவில் ஸ்க்ராச் வரதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்படி ஒரு விண்டோ மேலே வருது கீழே போகுது அப்படின்னா அதோட மெயின் எங்கே டச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பாட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே அந்தளவுக்கு ரப்பர் கொடுக்கல ஹுண்டாய் i20ல, பட் ஒரு சில காரில் ரெண்டு சைடு நல்லா ரப்பர் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து அந்த விண்டோ கிளாஸ் வந்து மேலே வரும் அண்ட் கீழே போகும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கல் இல்லை ஏதோ ஒரு தூசி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் மெயினாக ஸ்க்ராச் பண்ணுறதே விண்டோஸை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் காரை துடைக்கும் போதில் வாட்டர் வாஷோ எது பண்ணாலுமே நீங்கள் துணியை வச்சு இந்த இடத்துலையும் தொடச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கார் வச்சிருக்கீங்க அதில் சன்ரூஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஃபேக்ட்ஸ் தான் இது. ஸோ காரில் சன்ரூஃப் இருக்கும், அதை நமக்கு ஓப்பன் பண்ணால் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும், எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஹைவேல ஒரு 80 to 100 க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, அப்போ காருக்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது. அப்போ நீங்கள் ஜன்னலில் இறக்கி அந்த ஸ்மெல்லை வெளியே போய் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்டு வரும், விண்ட் நாய்ஸ் வரும், ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த சன்ரூஃபில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃபோட பேக் மட்டும் தூக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட ஸ்பீடு எந்த விதத்துலையும் குறையாது. ஸோ ஏரோடைனமிக் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ முன்னாடிந்து வர காற்றை வந்து கிழிச்சிட்டு போகும்போதில் அப்படியே சன்ரூஃப் மேலே பட்டு போயிட்டே தான் இருக்கும், அந்த ஏர் பிளாக் இருக்காது. ஸோ ஸ்பீடுமே குறையவே குறையாது. அண்ட் காருக்குள்ளே உள்ள பேட் ஸ்மெல்லோ எதுனாலுமே சரி அப்படியே மேலே கூடி வெளியே போயிடும். ஸோ விண்டோ இறக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது ஒரு செம்மையான ஃபேக்ட். ஸோ கைஸ் இப்போ சொன்ன ஃபேக்ட்ஸோட பார்ட் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி லிங்க் போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வர ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் கார் பைக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே எங்கள் சேனலில் நிறைய போடுவோம். ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அகைன் சந்திக்கலாம். அண்டில் தென் சி யூ, பை ஃப்ரம் அஜித்.